இடத்த விட இந்த இடத்த நல்லா மட்டை இருக்குது, நல்ல வைப்ரேஷன் காமிக்குது. இதுக்கு நம்ம அந்த ஆங்கிள்ல இருந்து ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். நல்லாவே மட்டை இருக்கு, எல்லா நாலு சைடும் பார்த்தாச்சு, நாலு சைடுமே நல்லா நிதி இருக்கு. அதுலங்க அங்க தண்ணி வச்சதுல பாக்கலாம். அதுலயும் இந்த சைடு இல்ல, ஒன்னும் மட்டை அந்த அளவுக்கு இல்ல. அந்த சைடு அந்த மட்டை மட்டும்தான் காமிக்குது, இந்த சைடு எதுவும் இல்ல. இல்லாட்டி அந்த பள்ளத்தை விட இப்படி நடங்க வேற வேற பக்கம் பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம அந்த பாயிண்டே செக் பண்ணுவோம். அந்த பாயிண்டே நம்ம அங்கிருந்து வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாங்க. சரி பாருங்க. இங்கிருந்து ஒரு சைடும் அங்க அந்த சைடு இருந்து ஒரு மூலையும் பார்க்கலாம். சரி பாருங்க. அந்த மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மட்டமும் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு வைப்ரேஷனு. இந்த ஒரு சைடு மட்டும் பார்த்துடலாம், ஒரு சைடு மட்டும் பார்த்தா கண்டிப்பாக இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாங்க. சரி, மட்டும்னா மார்க் பண்ணிக்கலாங்க அந்த இடத்த. இந்த மட்டமும் நல்லா இருக்குங்க, இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம், இந்த இடத்த கம்பி அடிச்சிடலாம். தண்ணி எவ்வளோ வளம் வரும் இது? தண்ணி ஒரு 600 அடியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மட்டம் குறைஞ்சது 2 இன்ச் தண்ணியாச்சும் வரும்னு என்னோட கணிப்பு. சரி, இந்த இடத்த இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாங்க. சரிங்க.